வணக்கம். அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யமதர்மராஜாஸோடைய விரத முறைகளும் கர்ம பலன்களையும் பற்றி பார்க்கலாங்க. சாவித்திரிக்கும் யமதர்மனுக்கும் நடக்கப்பட்ட உரையாடலோட பகுதி தான் இதுன்னு புராணங்கள் சொல்லுது. இப்போ வாங்க நம்ம போய்க்கலாம். யமன் வந்து முற்பிறவி கர்மாக்களுக்கு ஏற்றா போல தான் பிறப்பும் இறப்பும் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, தான வகைகளும் அவற்றோட சிறப்பும் பலன்களும் பற்றியும் கூறியிருக்காரு. பெரும் அளவில் நீளம் அரிசி இதெல்லாம் வந்து பிராமணருக்கு தானம் செய்தவங்க வந்து விஷ்ணு லோகத்தை அடைவார்னு கூறியிருக்காரு. வீடு தானம் அளித்தவர் வந்து தேவலோகம் அடைவார். கால்நட செம்பு பொன் தானம் அளித்தவர் வந்து சூரிய லோகத்துக்கு செல்வார்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பிராமணன் மற்றும் மற்றொரு பிராமணனுக்கு கன்னிகை தானம், அதாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா அதோட பலன் என்னன்னு பார்க்கலாம். அவன் வந்து சந்திரலோகத்தை அடைவான். அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறவன் வந்து சந்திரலோகத்தை அடைவான். அது மட்டும் இல்லை, அல்லது விஷ்ணு லோகம் போவான்னு கூறுறாரு. பசுக்கள், அதாவது பால் கறக்கிற பசுக்கள், துணிமணிகள், சாலக்கிரமங்கள், குடை, காலடி, தீபம், படுக்கை, குதிரை, யானை, பல்லாக்கு போன்ற தானங்கள் வந்து மிக சிறந்த பலன்களை தரப்படுது அப்படின்னு புராணங்கள் நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது யமதர்மராஜா விரதங்களை பற்றி, தானத்தை பற்றி சொன்னார். அதுக்கடுத்தது வந்து விரதங்களை பற்றி சொல்கிறாரு. பல வகை விரதங்களை எடுத்துக்கூடுறாரு. அதில் வந்து சிவராத்திரி அன்று வில்வதளம் கொண்டு சிவனை ஆராதிப்பவர் சிவலோகம் அடைவார்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ராமநவமி விரதம் அனுசித்தவர் வந்து விஷ்ணு லோகத்தில் நீடித்து வாழ்வார். ராமநவமி விரதம் அனுசித்தால் விஷ்ணு லோகம் போகலாம். அது மட்டும் இல்லை, கார்த்திகை மாதம் ராஜ மண்டபம் கட்டி பூஜை பஜனை செய்தால் கோலாகலம் கிட்டும். அது மட்டும் இல்லை, ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர் வைகுண்ட லோகம் அடைவர். ஜேஷ்ட, அதாவது ஆணி மாதம் சதுர்த்தி திதியில் சாவித்ரி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பிரம்மலோகம் செல்வர். மாசி மாதத்தில் பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜை விரதம் இருந்தால் வைகுண்ட லோகம் அடைவர். உலகை சுற்றி வந்து எல்லா தீர்த்தங்களையும் புனித நீராடுபவர். காசி யாத்திரை, கயாத்திரை அந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் புனித நீராடுபவர்கள். வீடு பேர் பெறுவர், அவங்களுக்கு வந்து மறுபிறவியே கிடைக்காது அப்படின்னு கிடையாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய யாகங்களை பற்றி கூட யமதர்மராஜா சொல்லியிருக்காரு. அது என்னது யாகம்னு பார்க்கலாம். அஸ்வமேத யாகம் செய்பவர் இந்திரலோகத்தில் பாதி பெற்று இனிது வாழ்வார். அஸ்வமேத யாகம் வந்து பெரிய யாகம் இல்லைங்களா, தசரத ராஜா பண்ணியிருக்காரு. அந்த யாகம் செய்பவர் வந்து இந்திரலோகத்தில் பாதி பெற்று இனிது வாழ்வார். ஒரு ராஜசூய யாகம் செய்தவன் அஸ்வமேத யாகம் செய்த பலனைப் போல 4 மடங்கு பலனை பெறுவான். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்த விஷ்ணு யக்ஞம் செய்பவர் 1000 ராஜசூய பலனை பெறுவர். விஷ்ணு யக்ஞம் செய்தவர் வந்து 1000 ராஜசூய பலனை பெறுவர். யமன் 86 நரக லோகங்களை பற்றியும் கூறுகிறார். அவற்றில் என்னென்னு பார்க்கலாம். அக்னிகுண்டம், கரகுண்டம், தப்த்ரமம், தப்தபாஷ்ணா, கூர்ம, கோலா, சஞ்சனா, கஜதம்ஷா, அசிபதிர குண்டம், கும்பிபாகம், காலகத்ரம், அந்த கூபம், தூமாந்தம், விஷணம், திபசூரணம், தாளனம் என்றும் இன்னும் நிறைய வந்து நரகலோகங்கள் இருக்கிற. அதில் ஒரு சிலதை தான் நம்ம பார்த்தோம். அதில் கர்ம நெறி தவறுபவர்கள் அவரவர் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப நரகத்தில் தள்ளப்பட்டு உயிர்கள் மிகவும் வருத்தமடையும். அது மட்டும் இல்லை, மேலும் விரதங்கள்
எல்லாமே நம்ம இருக்குது. தானம் தர்மங்கள் இவற்றை செய்தால் அதற்குரிய பலனும் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம வந்து கர்ம வினைக்கேற்ப பலன்களை அனுபவிக்கிறோம். அந்த கர்மத்தை குறைக்கிறதுக்கு தான் பகவான் வந்து நமக்கு விரத முறைகளும் தான முறைகளையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தானங்களும் தர்மங்களும் அது மட்டும் இல்லாமல் விரதங்களும் இருந்து பகவானோட அருளை பெற்று நம்மளுடைய கர்ம பலன்களை குறைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.